அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோசுவா 7:1 வாசிங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தினானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில் யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தினானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. ஆகானின் பாவம். இந்த ஆகானின் பாவம் என்னன்னா, அதுதான் கீழ்ப்படியாமே. ஏன்னா கர்த்தர் ஏற்கனவே கட்டளை கொடுத்திருக்கிறார். 6:17 நீங்க வாசித்து பாருங்க. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளையை இவன் அறிவான், தெரிந்தே அதை மீறினான். முதல் அவன் பாவம் கீழ்ப்படியாமை. தேவனுக்குரியதை எடுத்துக்கொண்டான்னா தேவனுக்குரியதை திருடி கொண்டான் ஆகான். எத்தனை பெரிய பாவம் பார்த்தீங்களா. இந்த பாவம் எப்படி இவனுக்குள்ள பிரவேசின்ற ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்குது இதுல. நீங்க இந்த 7:21 வாசித்தீங்கன்னா, கண்டான் இச்சித்தான் எடுத்து கொண்டான். பாவம் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில இப்படித்தான் பிரவேசிக்குதுங்க. தன் கண்களை அவன் அலைய விட்டான் பாருங்க ஆகான். அதன் விளைவு தான் அதை காணவும் அதை இச்சிக்கவும் எடுத்துக்கொள்ளவும் துணியக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டா. ஆக எங்க ஆரம்பிக்கிறது, கண்டான். கண்களில் தான் ரொம்ப கவனமா இருக்கணும். கண்களை அலைய விட்டா அது பாவத்துக்கு இடம் உண்டாகும்ங்கிறத நீங்க மறக்கவே கூடாது. நீங்க இதை கேட்கிற கத்திரிப்பிள்ளைகளை, உங்கள் கண்களை குறித்து கவனமா இருக்கணும். கண்களில் தான் பெரும்பாலான பாவம் பிரவேசித்து இச்சையாகி மரணத்தை பிறப்பிக்கிற பொல்லாதது கண்களின் மூலம். ஆகவே ரொம்ப கவனமா இருக்கணும். ஆக நினைச்சான், ஏன் அதை எடுத்துக்கிட்டா? எத்தனை நாள் இந்த வனாந்தரத்துல தொடர்ந்து ராணுவ வீரனாக கிடக்கிறது, இந்த கொஞ்ச சம்பளத்தை வைத்து வாடுறது. ஆகவே நாம் திடீரென்று எல்லாம் எடுத்துக்கொண்டால் சீக்கிரம் பணக்காரராயிடலாம் என்று துணிந்து விட்டார். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான், குறுக்கு வழியில சம்பாதித்து சீக்கிரத்துல ஐஸ்வர்யவான மாறும்படியாக கண்டதை பார்க்கறது, கண்டதை கேட்கறது, கண்டதன் மேல் நோட்டம் வைக்கிறது. குறுக்கு வழி என்னைக்கு ஆபத்து. வசனத்தின் மேல ஆர்வமா இருங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடங்க. ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்துவார். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.